लक्ष्मीनाथ समारंभाम नाथ यामुन मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम यो नित्यम अच्युत पदाम बुद्धयत्मरुग्म व्यामोहत स्थलितरा निद्रणाय मेन अस्मद्गुरोर् भगवतोऽस्य दैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना विशुद्ध विज्ञानगणस्वरूपम् विज्ञान विश्रानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः सर्वेभ्यः नमस्कारः. ரகுவீர கத்தியத்தினுடைய சூர்ணிக்கை உபன்யாசத்தில் இன்று 9வது சூர்ணிக்கை. கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வரா, கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வரா. கௌமார கேளி பால்ய கிரீடையினாலே கோபாயதி கோபாயித ரட்சிக்கப்பட்ட கௌஷிகாத்வரா விஸ்வாமித்திரருடைய யாகத்தை உடையவனே. போன சூர்ணிக்கைகளினால பெரியவாள் அவதாரிக்க வைக்கும் பொழுது இந்த சூர்ணிக்கைக்கு அதைவம் பகவத் அவதார வைபவம் சங்கிரகேண நிரூபிய ததவதாரஸ்ய பரம பிரயோஜனபூதம் துஷ்கிருண் நிரசன பூர்வம் சாதுஜன பரித்ராணம். போன சூர்ணிக்கைகளால கோசல சுதா குமார பாவ கஞ்சிகித காரணாக்காரான பெருமாளுடைய ஒரு அவதாரத்தை சங்கிரகமா சொல்லிட்டு அவதாரத்தினுடைய பரம பிரயோஜனமா இருக்கக்கூடிய பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருத்தாம், சாது பரித்ராணம் பண்றதுக்காகவும் சாது பரித்ராணம் பண்ண வேண்டி இருக்கிறதுக்காக மட்டுமே விநாசாய துஷ்கிருத்தாம் அப்படின்னு துஷ்டர்களை நிரசனம் பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஒரு விஷயத்த இந்த சாது பரித்ராணம் அப்படின்ற ஒரு தர்மத்தை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் நமக்காக காட்டுறார். அதுல முதல் முதல் சாது பரித்ராணம் அப்படின்னு பார்த்தால் ராமாயணத்துல விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணம். ஆகையினால இந்த 9வது சூர்ணிக்கையினால விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷண பிரசங்கத்தை சாதிக்கிறார் இந்த இடத்துல. இது 9, 10, 11 பர்யந்தம் இந்த விஷயம்தான் இருக்கும். விஸ்வாமித்திரர் வந்தது, திரும்பி ராமனை அழிச்சுட்டு போனது, அங்க ராமனுடைய சயன திருக்கோலத்தை சேவித்து சுப்பிரபாதம் பாடினது, அதன் பிறகு அஸ்திரங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணது, யாக சம்ரக்ஷணம், யாக சம்ரக்ஷணத்திலிருந்து தாடகாவதம், தாடகாவதத்திலிருந்து அகல்யா சாப விமோசன பர்யந்தம் 9, 10, 11, 12, 4 சூர்ணிகைகளும் இத பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அடங்கி இருக்கு. ஆகையினால நாம இந்த 4 சூர்ணிகைகளை பார்க்கும் பொழுது நடுநடுவுல ராமாயணத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்காளோ, ஆகையினால இந்த கதையும் பெரியவாள் சொன்னபடி நாம பார்த்துட்டு போகலாம். இப்போ கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வரா, கௌமாரி குமாரஸ்ய இயம் கௌமாரி, கௌமாரி அப்படின்னா கிரீடை அப்படின்னு இந்த இடத்துல ஸ்ரீலிங்கத்தை பிரயோகம் பண்ணிருக்கா. குமாரஸ்ய இயம் லீலான்னு அர்த்தம், தன்னுடைய குமாரனுடைய பால லீலைகள் அப்படின்னு அர்த்தம். கௌமாரீச்ச சா கேலிச்ச
அதனால கௌமார கேலி அப்படின்னா பால லீலையா சக இல்லைன்னா பால லீலாபி சகன்னு வச்சுக்கலாம். கோபாயித சம்ரக்ஷிக்கப்பட்ட கௌஷிகசிய அத்வரக கௌஷிக அத்வரக ஒரு விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை காத்தபடியினாலே அவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு இந்த சூர்ணிக்கைகளில் சுவாமி தேசிகன் சொல்றார். இப்போ போன பாசுரத்தில் பெருமாளுடைய அவதாரம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பெருமாள் வளர்றான். கௌசல்யா அஜனயத்து ராமம்னு பார்த்தோம் போன சூர்ணிக்கைகளில். ராமன்னு பேர் வச்சார், ரமயதீதி ராமஹா, ரமு கிரீடாயாம் அப்படின்ற தாத்துவிலிருந்து வரபடினால அவன் அழகா இருக்கிறபடினால அவனுக்கு ராமன் பேர் வச்சார். இந்த இந்த விற்பத்தி சாதாரணமா சொல்றது ராமன்ற திருநாமத்துக்கு, ஏன்னா விஸ்வாமித்திரர் இந்த விற்பத்தியே மாத்திடுவார். இந்த சப்த விற்பத்தியே மாத்தி அவர் ஒன்னு புதுசா சொல்றதாக ஸ்ரீதரிய வியாக்கியானத்துல ரொம்ப அழகா எடுத்திருக்கான். ரமந்தே யோகினோ அப்படின்னு, யோகினஹா எத்தனை ரமந்தே, ஆனால் ராமன் பேர் வச்சார் வசிஷ்டர்னு. வெறும் அழகா இருக்கிறதுனாலலாம் வைக்கலன்றார். பர யோகிகள்லாம் எவனிடத்திலே ரமிக்கிறார்களோ லயிச்சு போயிடுறார்களோ அவன் ராமன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பெயர் மாற்றமே இங்க நடைபெற போறது. அதாவது பெயர் மாற்றம்னா சப்த விற்பத்தி, அதாவது ராமன்ற பேருனுடைய விக்கிரகம் எப்படின்ற ஒரு சண்டையே தசரதனுக்கும் விஸ்வாமித்திரருக்கும் வரப்போறது. அதனால நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ராமன் வளர்றான். ராமன் வளர்ந்து தயாரா இருக்கான். ஆய கலைகள் 64 கற்றுக்கொண்டு அவன் தயாரா இருக்கான். அதற்கோசரமே வந்தார் இவர். சாதாரணமா நம்ம வெளியில சொல்லலாம் இவர் யாக சம்ரட்சணத்துக்காக அழைச்சிட்டு போறாருன்னு, இல்ல பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைப்பதற்காகவே இவர் இறங்கி வந்தார். நன்னா பாருங்கோ, சீதா கல் விவாகத்துக்கு அப்புறம் விஸ்வாமித்திரருடைய ஒரு பிரசங்கம் எங்கேயுமே இருக்காது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராமாயணம் தெரியுமோ தெரியாதோ தெரியல விஸ்வாமித்திரருக்கு. இவர் பாட்டுக்கு எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டார் இல்லையா. நடுப்புற எத்தனையோ ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கெல்லாம் போயிருக்கா, ஒரு நாள் ராத்திரி விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்துல தங்கினார் அப்படின்றதே கிடையவே கிடையாது ராமாயணத்துல. ஏன்னா இதற்காகத்தான் அவர் வந்தார், பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைப்பதற்காகத்தான் அவர் வந்தார். அதனால இந்த இடத்துல சாது பரித்ராணம் அப்படின்ற ஒரு தர்மத்தை சுவாமி தேசிகன் காட்டுற. இப்போ தசரதன் ஆண்டுன்னு இருக்கான். ஆண்டுன்னு இருக்கிறப்போ அங்கிருந்து கிளம்பி அவர் வரார். வரவர் எப்படி வரார், விஸ்வாமித்திரர் வரார். தசரதன் இடத்திலே யோகி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னாலே அவன் வாசல்ல பூர்ண கும்ப மரியாதையோடு போயிருப்பான். அப்படி இருக்கிறப்போ ஒற்றன் வந்து விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னே சொல்லியிருக்கார். அதுவும் அபியாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி, அபியாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹின். இப்போ விஸ்வாமித்திரர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை கொடுக்கணும்ன்றத நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தசரத சக்கரவர்த்தி சாட்சாத்து கௌஷிகரே நம் வாத்தை தேடி வந்திருக்கார் அப்படின்னோடனே இறங்கி ஓடி போயிட்டான் வாசலுக்கு. அதுவும் எப்படி ஓடி போயிருக்கான் அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்தை சொல்றா, அதுவும் தஸ்ய சிந்தய மானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா அபியாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி வசிஷ்டம் ச சமாகம்ய குசலம் முனி புங்கவ ரிஷிம் ஸ்தான்யான்யதான்யாயம் மகாபாகான் உவாச்சம். எல்லாருமே வசிஷ்டரை விசாரிச்சார். காத்யாயனர் போயிருக்கார், சுயஜர் போயிருக்கார், காஷ்யபர் போயிருக்கார். ஒவ்வொருத்தரும் போய் குசல பிரச்சனை பண்ணியிருக்கா. அவளுக்கு அர்க்யபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் விஸ்வாமித்திரர் கொடுத்துருக்கா. அங்கேருந்து கொடுத்த உடனே தசரதன் பேச ஆரம்பிக்கிறான். எவ்வளோ அழகா வால்மீகி வர்ணிக்கிறார் பாருங்கோ தசரதன் பேசின விஷயத்த. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா வருஷமனூதகே,
யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய ச பிரணஷ்டஸ்ய யதா லாபஹம் யதா ஹர்ஷோ மகோதயே ததைவ ஆகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி, தேவர்கள் யாருக்குமே அமிர்தம் கொடுக்கவே மாட்டா. தசரதன் எப்பவும் தேவலோகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரான், இந்திரனுக்கு சகாயம் பண்றான், ஆனால் ஒரு நாள் கூட இந்திரன் தசரதனுக்கு ஒரு டிராப் அமிர்தம் கொடுத்தது கிடையாது. ஆனால் இந்திரன் தனக்கு ஒரு டம்ளர் அமிர்தம் கொடுத்தா போல நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். எப்படின்னு கேட்டால், உங்களுடைய வருகையை நான், உங்களுடைய திருவடியானது என்னுடைய அயோத்தியில பட்டது, யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி, எனக்கு அமிர்தமே கிடைச்சா போல நான் வந்து சந்தோஷப்படுறேன். யதா வருஷம் அனுதகே, தண்ணியே இல்லை, எங்க பார்த்தாலும் வறட்சி, மழைன்ற துளி கூட இல்லை, திடீர்னு 10 நாள் மழை பெஞ்சு நாடே சுபிக்ஷமா இருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் அடையவனோ சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய நான், அந்த சந்தோஷத்தை நான் அடையிறேன். யதா சதிருஷதாரேஷு, ராமனுக்கு சீதை போல, கிருஷ்ணனுக்கு ருக்மணி போல சதிருஷியான தார, அதாவது பத்னி இருக்கணும். சக்கரவர்த்தி திருமகனுக்கு சர்வதா வியாதிஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரியா இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால்தான் ஜனக்கனே சகதர்ம சரி தவனா ஆஞ்சநேயரும் துல்லியசீல வயோவிருத்தாம் நர், அவனுக்கு அவதான் ஜோடி. அத மாதிரி சதிருஷ தாரை கிடைச்சுட்டான்னா எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்! அத மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் அடையிறேன். சக்கரவர்த்திக்கு கைகை கிடைச்சா போல ஒரு சந்தோஷம் இருக்கு. புத்திர ஜென்மா பிரஜஸ்ய, எனக்கு வந்து புத்திரனே இல்லை. புத்திரனே இல்லாத அப்போ ராமன் பிறந்தான் பாருங்கோ, அப்போ ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு நான் அடையிறேன். பிரணஷ்டஸ்ய யதா லாபா, ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை, தெருவில் நிக்கிறேன் நான், எல்லாம் நஷ்டமாயி போச்சு, திருப்பி எல்லாம் கிடைக்கிறது சொத்து மொத்தம் அப்படின்னால் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். யதா ஹர்ஷோ மகோதே, மகோதய காலத்துல ஒரு ஹர்ஷம் ஒரு சந்தோஷம் ஏற்படும் பாருங்கோ. ஒரு வஸ்து கெட்டு போச்சு, அது ஆற்றுத்து, எவ்வளவு சந்தோஷப்படும் அந்த சந்தோஷம் இருக்கு. எப்போ ததைவ ஆகமனம் மன்யே சுவாகத்தம் தே மனமன், பிரிவோ சுவாமி நீர் வரணும், உங்களுடைய வருகைக்காக நான் இவ்வளவு சந்தோஷப்படுறேன்றான் தசரதன். இவர் சும்மா இருப்பாரா, வந்த வேலையை பார்க்கணுமோ இல்லையா? ரொம்ப சந்தோஷம்தான், நீ என்ன வரவேற்றையெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு என்ன ஓணும்னு கேட்குறான். இப்பேற்பட்டவர் வந்திருக்கிற உங்களுக்கு கொடுக்கணுமோ இல்லையோ ஏதாவது ஒரு விஷயத்த, ஒன்றும் இல்லாமல் வந்திருக்க மாட்டார்னு அவருக்கு தெரியும். ஏதாவது ஓணுமோ இல்லையோனு, ஒன்றும் இல்லாத வாழ்க்கை அவள் போகமாட்டாளே. தரித்திரன்கிட்ட ஏன் விஸ்வாமித்திரர் போகிறார்? சக்கரவர்த்தி கிட்ட தானே வருவார், ஏன்னா விஸ்வாமித்திரரே இதை சொல்கிறார். சதுருஷம் ராஜ சார்தூல தவை தத் புவி நான்யதா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்ட வியபதேசினாம். சதிருஷம் ராஜசார்தூலா, நீயும் சாதாரணமானவன் கிடையாது, பெரியவாள் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு 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 சௌகரியம் இருக்கு உன்னிடத்துல, ஒரு ஒரு லக்ஷ்மி சம்பத்தும் உன்னிடத்துல இருக்கு, ஆகையினால தான் உன்னை தேடி வந்திருக்கவனு. ஏன்னா என்ன கொடுக்கறதா இருந்தாலும் யாருக்கிட்டயோ கொடுக்கக்கூடாது. தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருத்தம்னு சுவாமி தேசிக பெருமாளே சொல்றார் பகவத்கீதையில. அப்படி இருக்கும்பொழுது தேசே காலேச்ச பாத்திரேச்ச, நல்ல தேசத்துல கொடுக்கணும், நல்ல காலத்துல இருக்கணும், நல்ல பாத்திரத்துல சத் பாத்திரத்துல கொடுக்கணும். ஒன்றுத்துக்குமே உபயோகம் இல்லாது, இப்ப எழுத படிக்கவே தெரியாது, அவங்ககிட்ட எடுத்து போய் பார்க்கர் பேனாவை கொடுத்தா அவனுக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? நல்ல ஒரு ரைட்டர்கிட்ட பார்க்கர் பேனா கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான். எழுத படிக்கவே தெரியாது, அவனிடத்துல போய் நான் 2000 ரூபாய்க்கு ஒரு பார்க்கர் பெண்ணை வாங்கி அவன்கிட்ட கொடுத்தான், அவன் ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? வேத விதேக்கில தத்தம் தத்தம் பிரியதமையா சக சுப்தம் சுப்தம் இஷ்ட ஜனை சா புக்தம் புக்தம் அந்யத் அதத்தம் அசுப்தம் அபுக்தம்னா சம்ஸ்கிருதத்துல ரொம்ப அழகாவே. யாருக்கிட்டடா கொடுக்கணும் தானத்தினால்? வேத விதேக்கில தத்தம் தத்தம், யார் வேதாத்தியனம் பண்ணியிருக்காளோ அவளிடத்துல கொடுக்கணும் தானத்தை. யாரோட தூங்கணும்னு கேட்டால் பிரியத்தமையா யார் இருக்காலோ அவள்கிட்ட தூங்கணும், அவ கூட தூங்கணும். சாப்பிடுறது இஷ்ட ஜெகைஸ்தன இஷ்ட ஜனைஸ்தா புக்தம் புக்தம்னு சொன்ன அந்நத்து, இது இது இல்லாம இருக்குது பாருங்க, அது அதத்தம், அது நமக்கு வேண்டியது. நான்
வேதத்தை நன்றாக அத்தியனம் பண்ணவருக்கு நாம தானங்கள் நிறைய பண்ணணும்னு தெரியுது இதுல இருந்து. சரி, பிரகரணத்துக்கு வருவோம். இவர் எதுக்கு வந்தார் அப்படின்னால், அதை சொல்றாரு ஸ்பஷ்டமாவே, அகம் நேமம் ஆதிட்டே சித்தியர்த்தம் புருஷர்ஷபா தஸ்ய விக்னகரௌ தௌத்து ராட்சசௌ காமரூபினௌ. நான் சித்தாசிரமத்துல யாகம் பண்ண போறேன், அந்த யாகத்தை ரெண்டு ராட்சசால் வந்து தடுக்கிறா, தாடகைன்றா, சுபாகுன்றா, மாரீச்சன் இருக்கா, அவெல்லாம் வந்து தடுக்கிறா. அதனால அந்த யாகத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஆள் வேணும். அவதூதே ததாபூதே தஸ்மின் நியம நிச்சயம் கிருதாசிரமோ நிருத்சாக தஸ்மாத் தேசாத பக்ரமே. நான் வந்திருக்கேன். நச்சமே குரோதம் உத்ருட்டும் புத்திர் பவதி பார்த்தவ ததா பூதாங்கி சாகச்சரியா நசாபஸ்தத்ர முச்சதே. சுவாமி, நீரே பெரிய சத்திரியன், நீரே பெரிய பலம் வாய்ந்தவர், நீரே பெரிய ரிஷி, நீரே எல்லாத்தையும் பார்த்துக்கலாமே, இங்க எதுக்கு வந்திருக்கேர் அப்படின்னு கேட்டான் அந்த சரதன். ராட்சசால வதம் பண்ணோன்றதா, இங்க எதுக்கு வந்திருக்கேர்னு உடனே சொல்றார், நச்சமே குரோதம் உத்திஷ்டம், எனக்கு வேண்டாம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் சன்னியாசியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் எப்படி அவெல்லாம் இது பண்றதுன்னு. சரி, இப்போ என்ன நான் சைன்யம் வேணுமா அப்படின்னா, சைன்யம்லாம் யாரு, நீயே வச்சுக்கோ, எனக்கு வேற ஒரு விஷயம் வேணும். என்ன வேணும்? ஸ்வபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் ஜெய வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மர்கசி. போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதோட தசரதன் மயக்கமே போட்டு ஊந்துட்டான் வால்மீகி. கேட்டது எங்க கேட்டார், ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலம் ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மர்கசின்னார். யாரு யார் அடிக்கிறதுக்குன்னு கேட்டானா, ராத்திரிஞ்சராளா இருக்கக்கூடிய ராட்சசால துவம்சம் பண்றதுக்கு யார் வேணும்னார். ஜேஷ்டபக்ஷ ஜேஷ்டம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மர்கசி. காகபக்ஷ நன்ன கருகருன்னு குடுமியோட 16 வயசு பையன் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கானே, சொல்றமா புஜபல பராக்கிரமத்தோட வீரம் அப்படின்னார். அந்த வீரனா இருக்கக்கூடியவனு என் இடத்துல குடுன்னு கேட்டார், என் கூட அனுப்புன்னு கேட்டார். பார்த்தான், இதெல்லாம் முடியவே முடியாது, என்ன போய் ராமனை போய் கேட்கிறேன், அதுவும் யாருக்காக கேட்கிறேன். ஆழ்வார் சொல்றார் இல்லையா, மாமுனி வேள்வியை காத்து அவபிரத மாட்டி அடுதிரு அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்திரலா என்னார். மாமுனி வேள்வியை காப்பாத்துறதுக்கு குழந்தைய அழிச்சுட்டு போறதுக்கு கேட்டா என்ன பண்ணுவான் தசரதன். அதனால நான் கொடுக்கறதுன்றது கொடுக்கலாம், சைன்யத்தை கேளுங்கோ, நான் வரேன், கொடுக்கறேன், நானே கூட கூட வரேன், ஆனால் இப்படி இருந்தா எப்படின்னா. அதுவும் சொல்றார், ஊன சோடச வருஷமே, என்ன 16 வயசு கூட என் ராமனுக்கு ஆகல, அவனை போய் கூப்பிடுறீங்களே, ராஜீவ லோச்சனான ராமோ ராஜீவ லோச்சனா, சாதாரணமானவன் கிடையாது ராமன், ராஜீவ லோச்சனன். சூரியன் எப்படி தாமரைப்பூ எப்படி சாயங்காலம் ஆச்சுன்னா சூரியன் மறைய மறைய தாமரைப்பூவும் சூம்பி போயிடுமோ, அது மாதிரி சூரியன் மறைய மறைய ராமனுடைய திருக்கண்களும் சூம்பி போயிடும்னு நான் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான். மஞ்சள் வெயில் படும்பொழுதே அவனுக்கு தூக்கம் வந்துடும், கௌசல்யா தான் வந்து அழைச்சிட்டு போவா. அப்படி இருக்கிறப்ப அவனை போய் ராத்திரிஞ்சரால் யுத்தத்துக்கு கூப்பிடுறேல, ராத்திரியில தானே வருவா அவள்லாம், ராட்சசால் அவளை போய் கூப்பிடுறேன். நீ விஸ்வாமித்திர சொல்றார், நீ பிள்ளையா பாவிச்சுண்டு பேசுற, அவன் பிள்ளை இல்ல, சர்வலோக சரண்யனவன். ரொம்ப அழகான ஸ்லோகம் ராமாயணத்துல, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிட்டோபி மகா தேஜா ஏச்சே மே தபசிஸ்திதா. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். எப்பேற்பட்ட பையன், சாதாரணமான பையன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். வேதத்துல சொல்லப்பட்ட புருஷன் யாருன்னா இங்க ராமம். புருஷ சூக்தத்துல சொல்லிட்டு வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு புருஷ சூக்தத்துல புருஷன் சொல்லப்பட்ட புருஷன் யாருன்னு கேட்டால், இங்க ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் அதுக்கு பதில் காட்டுறார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம்ன்றார். புருஷம் மகாந்தம்னு சொல்லிட்டு இங்க மகாத்மானம் ராமம்னு சொல்றார் இந்த இடத்துல வால்மீகி பகவான். அப்போ வேதத்துல சொல்லப்பட்ட புருஷன் யாருனால், சாட்சாத் ராமன் அப்படின்னு பெரிய ஒரு வேதாந்தத்தையே இங்க வந்து தசரதனுக்கு சொல்லி கொடுக்கிறார் இவர். அந்த விஷயத்தை புரிய வைக்கிறார், எப்பேற்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன் சொல்லிட்டு ஒரு பிள்ளையா பாவிக்காதே அப்படின்றார். உடனே அப்பவும் கொடுக்காத அப்படின்னால வாழ்ந்தே போ அப்படின்ற கோபத்தோட, தேவையே இல்லை, வாழ்ந்தே போன், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவீரோன்னர் ஆழ்வார். அது மாதிரி நான் ஏன் கண்ட காகத்து காக்கா பின்னாடிலாம் போனோம்னு எனக்கு அவசியமே இல்லை, நீயே வச்சுக்க போ, நான் கிளம்புறம்போ அப்படின்னு கிளம்பி போயிட்டார் கிளம்புறார்.
அப்ப கிளம்பி போகும்பொழுது சொல்றார், இந்த யாகம் எப்பேற்பட்ட யாகம், இந்த யாகத்தை சம்ரட்சிக்கிறதுக்காக நான் ராமனை கூட்டிட்டு போறேன். அப்போ ராமனை கூட்டிட்டு போறதுன்னா எப்பேற்பட்ட, எப்படி கூட்டிட்டு போன அவனை அப்படின்னு இந்த ராமனை பற்றிய விஷயங்களை இந்த சூர்ணிகையில எடுத்துட்டு போறார். அகம் வேத்மி மகாத்மானம்னு சொல்லி எடுத்துன்னு போறார். விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பாத்துறதுக்காக பிரார்த்திக்கிறார் விஸ்வாமித்திரர். சக்கரவர்த்தியின் இடத்துல ராமனை பிரார்த்திக்கிறார். அப்போ சக்கரவர்த்தி ராமனை அனுப்புறத்துக்கு இயலாமையால் ராமன் மேல இருக்கக்கூடிய ஒரு பாசம் வசிஷ்டர் பார்க்கிறார். இவன் பிள்ளையா பார்க்கிறான், அவர் தெய்வமா பார்க்கிறார். எப்பவுமே பிரேமையா பக்தியா அப்படின்னு பார்த்தால் பிரேமதான் ஜெயிக்குமோ தவிர பக்தி ஒருபொழுதும் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஏன்னா கடைசி பர்யந்தம் பிரேமையை மட்டும்தான் நிலைநாட்டுவான் தசரதன். அப்படி நினைச்சு கொண்டு வசிஷ்டர் என்ன பண்றார், இதை கேள்விப்பட்டேன், வசிஷ்டோபி மகா தேஜாகான்னு சொன்னார் இல்லையா, ஆனா வசிஷ்டர் எழுந்து தசரதன் இடத்துல விஸ்வாமித்திரரை பத்தி பிரசங்கம் என்ன விஷயங்கள் இருக்கோ, அவர் எதுக்காக வந்திருக்கார், ராமனுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போறது. ஏன்னா விஸ்வாமித்திரர் ஆரம்பத்திலேயே சொல்றார், ஸ்ரேயஸ்தாஸ்மை பிரதாஸ்யாமின்னு, இவனை நான் வெறுமை அழிச்சுட்டு போல இவனுக்கு ஸ்ரேயச கொடுக்க போறேன்னு சொல்றார் விஸ்வாமித்திரர். அப்போ எந்த மாதிரியான ஸ்ரேயச லோகத்துல கொடுக்க போறார் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு அப்படின்னு பார்த்தால், சாதாரணமான ஸ்ரேயஸ் இல்லை, நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலம் அப்படின்னு எப்பவுமே இவன் கூடவே வாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீய இவனிடத்திலே கொடுக்க போறார் அப்படின்னால் அதற்காகத்தான் அழைக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாத்தையும் குலகுருவா இருக்கக்கூடிய வசிஷ்டர் தசரதனுக்கு உபதேசம் பண்றார். அப்போ யாகத்தை உடையவன் அப்படின்றது மட்டும் இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த சூர்ணிகையில. மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த சூர்ணிகையில பார்ப்போம். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோஹதஸ்தரிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்யதே கசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராத சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூக்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அன்யாஸ்த ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் அயக்ரீவமஹம் ப்ரபத்யேம் ஜெயத்யாஸ்ரித சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயஹ பிரபாவான் சீதயா தேவ்ய பரம வ்யோம பாஸ்கரஹ. சர்வேப்யஹ நமஸ்காரஹ. ரகுவீர கத்தியத்தில் இன்னைக்கு 10வது சூர்ணிக்க ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தவந்திதா ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தவந்திதா. ரணாத்வர யுத்தமாகிற யாகத்தில் துரிய துர்வகமான, அதாவது அந்த யஜ்ஞத்தை அரைகுடையாக விடாமல் பூர்த்தி செய்துவிட்டு அஸ்திராதிகளை பெற்றுக்கொண்டவன் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கு, முதல்ல விஜ்ஞாபிச்சிடுறேன். ராமாயணத்துல தாட்டகாதி வதங்களுக்கு அப்புறம் அஸ்திரங்கள் விஸ்வாமித்திரர் அனுகிரகிச்சதாக இருக்கு. ஆனால் சுவாமி தேசிகன் ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தவந்திதா, அப்பேற்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன், யாகத்தை அரைகுடையாமல் விடாமல் பூர்த்தியாக சம்ரட்சித்து கொடுத்தவன், அதனாலே அவபிருத ஸ்நானமாகி
விஸ்வாமித்திரருக்கு அவபிரத ஸ்நானத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு அதன் பிறகு அஸ்திரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். 10வது சூர்ணிகையில இந்த விஷயத்தை விஜயாபிச்சிட்டார். 11வது சூர்ணிகையில தான் தாட்டகையினுடைய வதங்களை பத்தி எல்லாம் பேசுறார். எப்பேற்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு அவனுடைய கன்னிப்போரை பத்தி எல்லாம் பேசுறார். இப்போ சுவாமி தேசிகன் போன பிரகாரமே நாம பார்க்கலாம். ரணாத்வர ரணம் அப்படின்னால் யுத்தகலம் அர்த்தம், அத்வரம்னா யாகம் அர்த்தம், ரணாத்வர யுத்தகலத்தையே யாகமாக உடையவர் அர்த்தம். அதாவது ரணமேவ அத்வரஹா, ரண ரணமத்வரஹான் அர்த்தம். இது வந்து ஒரு சமாசம், இவைச்சி சமாசம்னு சொல்லுவார். ரணமேவ அத்வரஹா, வேற எதுவும் இல்லை, ரணத்தையே யுத்தகலத்தையே யாகமாக உடையவர். துர்யானி அப்படின்னால் துரந்தராணி காரிய சம்பாதன ஜாகரூகானின்னு சொல்லியிருக்கார். விழித்து கொண்டு கண்ணையும் காத்து இமையும் காத்தனர் அப்படின்னு கம்பன் சொல்றான் இந்த இடத்துல. எப்படி அவர்கள் யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ணார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த. பவ்யானினா க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியன்னு அர்த்தம். நேற்றே பார்த்தோம் இந்த கதை வசிஷ்டருடைய வாக்குக்கு ஒரு மதிப்பளித்து விஸ்வாமித்திரரோடு இவர் ராமலட்சுமணர்களை தசரதன் அனுப்பி வைக்கிறான். ஸ்ரேயஸ்தாஸ்மை பிரதாஸ்யாமின்னு விஸ்வாமித்திரர் சொன்னதுனால ஒரு நம்பிக்கை ஏற்படல. ஆனால் குலகுரு சொன்னபடினாலே இந்த நம்பிக்கையானது விஸ்வாமித்திர தசரதனுக்கு ஏற்பட்டது. அங்கேருந்து வர்றார், ஒன்னொன்னா வர்றார், அங்கேருந்து ஆயிட்டுன்னு ஓடி வராராம், திரும்பி பார்க்கவே இல்லைன்னார். அத்யர்த்த யோஜனம் கத்வா சரவ்யா தக்ஷிணே தட்டே ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோ அப்யபாஷத. அங்கெல்லாம் பேசல, அயோத்தியெல்லாம் பேசல, வெளியில வந்த பிறகு பேசல விஸ்வாமித்ரர். எங்க பேசுறார்னார், சரயூ நதிக்கரையில வந்து ராமா அப்படின்னு மதுராம் வாணிம் அழகான ஒரு குரல்ல ராமன் கூட்டு பார்க்கிறாராம் விஸ்வாமித்ரர். அப்புறம் சொல்லும்போது சொல்றா பெரியவா, கமல நயன வாசுதேவ விஷ்ணோ தரணிதர அச்சுத சங்க சக்கரபாணே பவசரணம் இதீரயந்தி ஏவை தியஜபட தூர தரேன தான் அபாபன். கமலன் எப்படியேற்பட்டவன் அவன், இப்படியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டு தன்னை சந்தோஷப்படுத்துகிறார். ஏன்னா யாராவது ஒரு வந்து பாதியில் அழிச்சுட்டு போயிடுவாளோ அப்படின்ற பயத்தினால அழிச்சுட்டு சரயூ நதிக்கரைக்கு வந்துட்டார் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களை. ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரம் விஸ்வாமித்ரோ அபிபாஷத்தன். ஆச்சரியமா இருக்கு பாருங்க, ராமன் ராமன்னே கூட்டு கூட்டு பார்க்கிறார். அதுவும் கருணா காக்குஸ்தன் சொன்னார் சுவாமி தேசிகனும். ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா காக்குஸ்தா அப்படின்னார். அப்பேற்பட்ட காருண்யத்தை உடைய கூடிய இந்த சக்கரவர்த்தி திருமகன பேரை சொன்ன மாத்திரத்தினாலேயே விஸ்வாமித்திரருக்கு அவ்வளவு ஆனந்தம் பிறக்கிறது. பவசரணம் எப்பேற்பட்ட ஒரு வாக்கியம், அப்படிப்பட்ட பேர திருநாமத்தினுடைய ஒரு ரசத்தை தெரிந்து கொண்டு விஸ்வாமித்திரர் ராமா அப்படின்னு கூட்டு பார்க்கிறார். இது ஆழ்வாரே சாத்தியிருக்காரு. நமனும் முற்கரனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்தளிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனேன். பேரை கேட்ட மாத்திரத்திலேயே யமன் கூட பயப்படுறான். பரிகரம் அதுசூதன பிரபன்னான் ஒரு இடத்துல. அந்த மாதிரி ஒரு திருநாமத்தை இவர் விஸ்வாமித்திரர்
கூப்பிட்டு பார்க்கிறார். வனம் வனத்துல அழைச்சிட்டு போறார். ரெண்டு அஸ்திரங்களை முதல்லயே அவருக்கு உபதேசம் பண்றார். தௌ பலாதி பலேசௌ, பலா அதிபலா அப்படின்னு இருக்கக்கூடிய ரெண்டு அஸ்திரங்களை உபதேசம் பண்றார். இந்த ரெண்டு மந்திரங்களை உபதேசம் அஸ்திரங்களை உபதேசம் பண்ணால், இந்த ரெண்டு மந்திரங்களை உபதேசம் பண்ணால் எப்போ பசி எடுக்கிறதுன்னு அவன் நினைக்கிறாளோ இப்ப சாப்பிடணும்னு நினைக்கும் போது தான் சாப்பிடணுன்றது எண்ணம் தோணும். தூங்கணும்னு நினைக்கும் போது தான் தூங்க எண்ணம் வரும். அதனால இப்பேற்பட்ட மந்திரங்களை அவர் பண்றார். சாதாரணமா பண்ணாமல் இப்பேற்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகனுக்கே இத மாதிரி பண்றார். அவர் தசரத நிருபசூனு சத்தமாபியாம் திருணசயனே அனுசிதே சகோஷிதாபியாம் குஷிக சுதவசோனு லாலிதாபியாம் க்ஷணமிவசா விபவௌ விபாவரீச. அந்த மாதிரி உபதேசம் பெற்றுக்கொண்டவர்கள் எங்க படுத்துருக்கா அப்படின்னு பார்த்தால் புல்ல புல் தரையில சயனம் பண்ணிட்டு இருக்கா. வால்மீகி அழகா சொல்றாரு, தசன்றிருப்ப சூனு சத்தமாபியாம் திருணசேனே அனுச்சிதே சகோஷிதாபியாம். வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சேர் ஆற்றல் மிக்காலும் அம்மானை நர் ஆழ்வார். அப்படிப்பட்டவர்கள் புல்லுல சயனம் பண்ணிட்டு இருக்கா. குஷிக்க சுத்த வச்சோனு லாலிதாபியாம். விஸ்வாமித்திரர் என்னென்னவோ வார்த்தைகள்லாம் சொல்றாரு. அந்த வார்த்தைகள்லாம் கேட்டுண்டு அவ ரெண்டு பேரும் அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். என்ன என்ன சொல்றாலோ அப்படி கார்த்தால ஆறுது. காட்டுல அவ இருக்கா, கார்த்தால பொழுது விடியறது. அன்னைக்கு என்னைக்கோ சொன்ன ஸ்லோகம் சுப்பிரபாதம் பாடுறார் விஸ்வாமித்திரர் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் திருவனந்தாழ்வானுக்கும். எப்பயோ சொன்ன ஸ்லோகம் இன்னைக்கும் ஆங்கல்ல சாலுகிராம பொட்டியை திறந்து திருவாராதனத்திற்கு தயாராகும் பொழுதும் கோவில்கள்ல விஸ்வரூபம் சேவிக்கும் பொழுதும் கூட இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கும் நாம் அனுப்பி சென்று வரோம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தது உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வம் ஆன்மிகம். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தசே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம்னு இப்படி ஒரு ஒரு சுப்பிரபாதம் இன்றளவும் கேட்டு இருக்கு. ஏன் கௌசல்யா சுப்ரஜா ராமான்? தசரதன் தானே அனுப்பி வச்சான், கௌசல்யா சுப்ரஜா ராமான் ஏன் போடணும் வால்மீகி பகவான் அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றா பெரியவாள்லாம். பௌபூதி ஒரு மாதிரி சொல்றான், சிவபெருமான் ஒரு மாதிரி சொல்றார், வால்மீகி ஒரு மாதிரி சொல்றார். விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனேவே ராமலட்சுமணால் தான் அழிச்சுட்டு போவார்னு ராமலட்சுமணால தயார் பண்ணி வச்சிருந்தாலும் கோசலை ஒண்ணு, அதனால கௌசல்யா சுப்ரஜா ராமா. ரெண்டாவது இவா சயனிச்சிருக்கும்போது தனித்தனியாக படுத்துண்டா. ஆனால் கார்த்தால விடியற் காலையில விஸ்வாமித்திரர் பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா. ராத்திரி படுத்துக்கும் போது தனித்தனியா மனுஷ ரூபத்துல இருந்தபடினால் தனித்தனியா படுத்துன உடனே யாருமே இல்லாத சமயங்கள்ல தேவதி தேவதி ஆயிட்டா. ஆதிசேஷன் கீழே இருக்கார், அவருடைய உண்மையான நிஜஸ்வரூபம் தெரிஞ்சுடுத்து. ஆதிசேஷன் கீழே இருக்கார் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீமன் நாராயணனாக கீராப்தி நாதனாக சயனிச்சென்று இருக்கா ஆதிசேஷன்ல. அப்பேற்பட்ட ஒரு திருக்கோலத்தை கண்ட பிறகு கோசலை இந்த ஆச்சரியமான திருக்கோலத்தை பிரதிதினம் சேவித்துக் கொண்டிருக்கிறாளே, அவளுக்கு கிடைத்த பாக்கியம் லோகத்துல யாருக்குமே கிடைக்கல இல்லையா அப்படின்றத மனசுல வச்சுண்டு கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு. சரி, இங்க ஒரு கேள்வி வருது. பூர்வா சந்தியா பிரவர்த்தசே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வம் ஆன்மிகம். கர்த்தவியம் தெய்வம் ஆன்மிகம்னு போட்டார், ஏன் போட்டார்? உத்திஷ்ட நரசார்தூலம் சொன்னா ஓகே, நரசார்தூலா எழுந்துடும் சொல்லலாம். ராமன் கேக்குறதா வச்சுப்போம், நான் ஏன் சந்தியாவந்தனாதி தர்மங்கள்லாம் நாம் பண்ணணுமாண்ணா? நான் ஏன் ஆன்மீகத்தை அனுஷ்டானம் பண்ணணும்? எனக்கு அது காரியம் இல்லையே அப்படின்னா தெய்வம் தெய்வமாக வந்தால் அது காரியம் இல்லை.
கிருஷ்ணாவதாரத்துல வந்து நீ சந்தியாவந்தனம் ஏன் பண்ணலன்னு கேட்டால் தப்புதான். ஏன்னா தெய்வம் தெய்வமாவே இறங்கியிருக்கு. நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம்னு சொல்ற போல தெய்வம் தெய்வமாவே இறங்கியிருக்கு. ஆனால் அது அப்படி இல்லையே, அங்க அந்த மாதிரி கிடையாது. ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம்னு மனுஷனாத்தானே வந்திருக்க. கர்த்தவியம் தெய்வம், தெய்வ வசாத்து விதி வசாத்து ஆன்மீகம் கர்த்தவியம் எழுந்திருன்ற. அப்ப நீ அனுஷ்டிச்சாதான் மற்றவெல்லாம் அனுஷ்டிப்பான். நீயே அனுஷ்டிக்கல அப்படின்னால் மற்றவாள் அனுஷ்டிக்க மாட்டான். ஆழ்வார் சொல்றார், ஏன் செய்கிறேன் உலகத்தீரேனர், குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவினை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலே என் செய்கேன் உலகத்தீரேனர். ஆழ்வார் எப்படிப்பட்ட சயனம் படுத்துருக்கிய, நீ படுத்துருக்க திருக்கோலத்தையே சேவிச்சுட்டே இருக்கலாம் போலன்னு. சயன திருக்கோலத்துல பெருமாளை சேவிக்கிறதே அவ்வளவு அழகு. நின்ன திருக்கோலத்தை காட்டிலும் அமர்ந்த திருக்கோலத்தை காட்டிலும் சயன திருக்கோலம் அது உத்தான சயனமா இருக்கட்டும் நெடுங்கட்டியா சயனமா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் சயன திருக்கோலத்தை சேவிக்கிறதே ஒரு அழகுதான். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கன் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே அழுவார். இத மாதிரிலாம் பாசுரம் பாடவே முடியாது. அப்பேற்பட்ட பெருமாளுடைய சயன திருக்கோலத்தை ஆழ்வார் திருமாலையில ஆச்சரியமா அனுபவிக்கிறார். ராமாயணத்துல சயனிச்சுட்டு இருக்கார் கௌசல்யா சுப்ரஜாராமன் எழுப்புறார். ஆனால் ராமனுடைய சயன திருக்கோலம் இப்படி இவ்வளவு அழகா இருக்குமான். சயனத்துல ராமன் இருந்தாலே அவ்வளவு அழகு இல்லையா? ஆனால்தான் நாமள வந்து இந்த பெருமாள் எல்லாம் பாடும்பொழுது கூட ராமன் எங்கெல்லாம் சயனிச்சிருக்கானோ அங்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் சயன திருக்கோலம். அதனாலதான் இவர் பெரிய திருமொழியில ஆழ்வார் சாதிக்கும் போது கூட வைத்திய வீரராகவன திருவள்ளூர்ல மங்களாசாசனம் பண்ணும்போது காசையாடி மூடியோடி காதல் செய்தானவனோர் இல்லையா, காசையாடி மூடியோடி இத மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் அதுவும் சாதாரணமா இல்லாமல் காதல் வருது அவனிடத்துல அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு எண்ணம் வரும். ஆனால்தான் மற்றவாளுக்கு இல்லாத ஒரு பாசுரம் இவருக்கு திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வைத்திய வீரராகவ சுவாமிக்கு இத மாதிரியான ஒரு பாசுரம் ஏற்படுற. இன்னொரு இடத்துலயும் பார்த்தால் எங்கெல்லாம் ராமன் சயனிச்சிருக்கான, இன்னும் எங்க பார்த்தால் திருமதி ஆழ்வாரும் ரொம்ப அழகா இதையேதான் சொல்றார். நடந்த கால்கள் நொந்தவோ கிடந்தவாறு எழுந்து நின்று பேசுவாழ் கேசனேனர். அப்போ நீ நடந்து வந்தியே, நீ நடந்த கால்கள் நொந்தவோ 14 வருஷங்கள் நடந்து நடந்து வந்தியே, அதனால உன் கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சு விடுத்தா, அதனால நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கியா இல்லையா, அப்படி தூங்கிட்டு இருக்கியா அது வாண்டாமே, நீ எப்படி எழுந்து வரணும்? கிடந்தவாறு எழுந்து நின்று பேசி வாழி கேசனேன், கிடந்தவாறு எழுந்து நின்று. அப்ப அப்படித்தானே நீ வந்து பேசணும்னு உடனே ஆழ்வார் சொன்னதை எப்பவுமே பெருமாள் கேட்பான். அதுவும் அந்த ஆழ்வார் சொன்னால் மட்டும் அப்படியே கேட்டு இருப்பான் பெருமாள். அது எப்படி சொன்னாலும் கேட்பான். அந்த ஆழ்வாருக்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை அது. அதனால இன்னைக்கும் பார்த்தால் உத்தான சயன திருக்கோலத்துல பெருமாள் எழுந்து நிக்கிறான் இன்னைக்கும். ஏன்னா அப்படிலாம் இல்ல, மத்தவா சொன்ன மாதிரிலாம் இல்ல. உத்தான சயன திருக்கோலம்னா பாதி பாதி சயனிச்சுட்டு இருக்க மாதிரியும் பாதி எழுந்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு 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 சேவை. அதுல இருக்கா பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகே தனி அழகு. அதுவும் அமுதன் சயனிச்சுட்டு இருக்கிறதும் ஒரு அழகுதான். ஆனால்தான் ஆழ்வார் ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயனர் நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானேன். அதுவும் கிடந்தாய் கண்டேன் எம்மானே, அப்படிப்பட்ட ஒரு ஒரு கல திருக்கோலம் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு திருக்கோலம். அந்த திருக்கோலத்துல
இவர் சயனிச்சென்றிருக்கார். இவர் சயனத்தை எழுப்பி கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்றார். இப்ப இதுல இருந்து பார்த்தால் சுவாமி தேசிகன் சாதித்தபடி பார்த்தால் ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்த வந்திதா. பவ்யத்துவம் அப்படின்னால் ஒரு வினயமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இவன் அத்வரத்தை ஜெயித்து கொடுத்தான். அத்வரத்தை ஜெயித்து கொடுத்தாலும் கூட அவன் ஒரு வினயத்தோடு இருக்கான். சக்கரவர்த்தி திருமணமானபடினால வினய சம்பன்னத்தும் திவ்யத்தும் பிரகாசமானத்தும் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றா. ராமனிடத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் யுத்தத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். பாலோஹி அகிருத்த வித்யஸ்த நச்சவேத்தி பலாபலம். இது பாலகாண்டத்துல வருது. இவனும் பாலன், இவனுக்கு எதுவுமே தெரியாதே, பலாபலங்கள் எதிரிகளுடைய பலாபலங்கள்லாம் தெரியாதே, அப்புறம் எப்படி ராட்சசர்களை ஜெயிச்சான் அப்படின்னால் ஒரு அகிருத்த வித்யனானாலும் தெரிந்து தெரியாமல் இருந்தாலும் கூட முன்னாடி விஸ்வாமித்திரனாலே கொடுக்கப்பட்ட ஒரு அஸ்திரங்கள்னால இவன் அனைத்தையும் தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னான். உபதஸ்துர் மகார்காணி சர்வாண்யஸ்திராணி ராகவே ஊச்சுஷ்ச முதிதா சர்வே ராமே பிராஞ்சலயஸ்ததா இமே ஸ்ம பரமோதாராஹ கிங்கராஸ்தவ ராகவன். பெருமாள் நிக்கிறான். பெருமாளுக்கு கிங்கரர்களாக அந்த அஸ்திர சஸ்திரங்கள்லாம் வந்து நிக்கிறது. ராமன் இல்லையா, ராமன் அந்த அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டான். மனசாமே பவிஷ்யத்வம் இதி தான் அபியசோதயம் மானசா காரிய காலேஷு சாகாயம் மே கரிஷ்யதே அப்படின்னு பெருமாள் சொல்றான். இப்ப நீங்க எனக்கு வாண்டா, நீங்க பாட்டுக்கு இருங்கோ, யுத்த காலத்துல எனக்கு உதவி செய்யுங்கோ போறோன்றான். ஒவ்வொரு அஸ்திரங்களையா பார்த்து நான் வரேன் நான் வரேன்றது ஒவ்வொரு அஸ்திரமும். ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்குங்கோ, யுத்த காலத்துல நீங்க எனக்கு உதவி பண்ணா மட்டும் போறோம், இப்ப நீங்க எனக்கு எதுவும் பண்ண வேண்டான்றான் பெருமாள். அப்போ யுத்த காலத்துல உதவி செய்யுங்கள் அப்படின்னு நியமிக்கிறான். அப்போ அந்த அஸ்திரங்கள்லாம் என்ன பண்றது, எப்ப தாடக வதம் வரப்போறதோ, எப்ப மாரீச்சன் சுபாகு வதம் ஏற்பட போறதோ, அப்ப என்ன நீங்க கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுட்டு பெருமாளுடைய நியமனம் பெற்று அந்த ரணம் யுத்தகலத்துக்கு வரத்துக்காக தயாரா நிக்கிறதுகள் அந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாமே. அப்போ இதுல இருந்து ஒரு கேள்வி ஏற்படுறது. இப்போ அகிருத்த வித்யனாக இருந்து கொண்டு ராட்சசர்களை ஜெயித்தான் அப்படின்னால் அது ஒரு கர்வத்தை தானே அந்த இடத்துல சொல்றது. அவபிரதம், அதாவது ரணாத்வரத்துக்கு அவபிரதம் ஏற்பட்டால் மட்டும்தான் விஸ்வாமித்திரருக்கு அவபிரதம் ஏற்படும் அப்படின்னு ஒரு சிந்தையில, அதாவது யுத்தகலம் பூர்த்தியானா மட்டும்தான் விஸ்வாமித்திரருக்கு ஒரு யாகம் முடிஞ்சு ஒரு அவபிரத ஸ்நானம் ஏற்படும், ஆகையினால நம்முடைய சக்திகளை கொண்டு யுத்தத்தை முதல்ல தீர்த்து வைப்போம் அப்படின்னு நினைச்சான் ராமன். அப்படின்னால் இதுல எங்க வினயம் தெரிகிறது அப்படின்னால், வினயம் தெரிகிறது. இவன் எந்த அஸ்திர சஸ்திரங்களையும் கூப்பிடல, எல்லா அஸ்திர சஸ்திரங்களும் இவனுக்கு வந்து உதவி பண்ணித்து இவன் அகிருத்த வித்யனாக இருந்தபடினாலே அப்படின்னு சொன்னான். இதுல வினயம்தான். இந்த அஸ்திரங்கள் எல்லாத்தையும் போடுறான். இதுல நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவா. மானவாஸ்திரம் வருது, மானவாத்யஸ்திரம் வருது வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த அஸ்திரங்கள் மற்ற எல்லா அஸ்திரங்களையும் அழிச்சுண்டு வருதான். அப்ப இந்த அஸ்திரங்கள் மற்ற எல்லா அஸ்திரங்களையும் அழிச்சுண்டு வருமா அப்படின்னு கேட்டால் பெரியவாள் சொல்ற அழிச்சுண்டு வருது அப்படின்னு.
அதுவும் பாலகாண்டத்திலே வருது இந்த விஷயங்கள்லாம். சங்கிருக்யாஸ்திரம் ததோ ராமஹா திவ்யம் ஆக்னேயம் உத்தமம் சுபாகூரசி சிக்ஷேப சேஷான் வாயவ்யமாதே நிஜாகன நிஜகான. இவர் இந்த அஸ்திரங்கள்லாம் கொடுத்தாரான்னு தெரியல விஸ்வாமித்திரர். ஆனால் ஆக்னேயாஸ்திரம் வருது, வாயவியாஸ்திரம் வருது, எல்லா அஸ்திரமும் வந்து ராமனிடத்துல வந்து சேர்றது. அப்ப இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா பெரியவா. விசேஷேனத்து சுக்ரீவஹா ஹனுமத் அர்த்தமுக்தவான், ஹனுமத்யர்த்தமுக்தவான். அப்போ மற்றவாள்லாம் இருந்தால் கூட அங்குலீயகத்தை கொண்டு போய் ஹனுமான் இடத்துல கொடுத்தார் ராமன். அதுவும் வெறுமை கொடுக்கல, திருவடியினிடத்திலே விசேஷ அர்த்தங்களையும் சொல்லி இதையும் போய் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி ஹனுமான் இடத்துல கொடுக்கிறார். அப்ப மத்தவாள்லாம் கூட வந்தா இல்லையா, அப்ப மந்தவாள்லாம் வந்ததை காட்டிலும் ஹனுமான் தன்னிடத்திலே வந்தது பெருமாள் பார்த்துக்கிறார், பெருசா பார்க்கிறார். அது மாதிரி கூட வந்தவாள் எல்லாருக்கும் சிரேயஸ் ஏற்பட்டது. இப்ப இவர் மானவாத்திய அஸ்திரத்தை பிரார்த்திச்சால் கூட ஆக்னேய அஸ்திரங்களும் வாயவிய அஸ்திரங்களும் எல்லாமே தேடி ஓடி வருது. ஏன் பெருமாளுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் நாம பண்ண மாட்டோமா அப்படின்னு. இதுக்கு ஸ்பஷ்டமா உதாரணம் பார்த்தால் நாம வந்து திருமாலையில ஒரு பாசுரம் வருது, அந்த பாசுரம் உதாரணமா இருக்கும். குரங்குகள் மலையை தூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா வனிலும் போலே. எத்தனையோ குரங்குகள் இருக்கு, பெரிய பெரிய மலையெல்லாம் தூக்கிட்டு வருது. இந்த அணில் குளித்து புரண்டிட்டு ஓடி தாம் உடம்புல ஒட்டின்னு இருக்க மண்ணெல்லாம் கொண்டு போய் அங்க அணைக்கட்டுறதுக்கு பிரயோஜனப்படுத்துறது. அப்ப எத்தனையோ பலசாலிகளான குரங்குகள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, இன்றளவும் ஆழ்வார்கள் இந்த அணில் பண்ண ஒரு ஒத்தாசிய பெருசா பேசிட்டு இருக்கா போல. பெருமாள் கைங்கரியத்துல எல்லாமே ஒண்ணுதான். ஆகையினால பெருமாளுக்கு எல்லா அஸ்திரங்களும் வந்து நிக்கிறதுன்னா எப்படின்னா, கிங்கரா ஸ்தவராகவ, நாங்கள் எல்லாம் உங்களுடைய கிங்கரர்கள், நீங்கள் நியமித்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எல்லா அஸ்திரங்களும் பெருமாளிடத்திலே வந்து சரணாகதி பண்ணிக்கிறது. அப்போ சர்வலோக சரண்யனா இருக்கக்கூடிய ராமன் எல்லா அஸ்திரங்களையும் ஒருங்கே பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்றது இஸ்வாமி தேசிகன் இந்த ரணாத்வர துர்யபவ்ய திவ்யாஸ்திர வந்திதா அப்படின்ற இந்த விஷயத்துல சொன்ன இந்த விஷயம் சொன்ன ஒரு பொருள் இங்க. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு நாம அடுத்த சூரிய பார்க்கலாம். தாசன் லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத ஜான மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்த குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம் புஜைக்மருக்ம வியாமோஹதஸ்தரிதரா வித்ருணாய மேதே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யோந்த ப்ரவிஷ்ய மம வாச விமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம்னா அன்யாஸ்தஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் ப்ரபத்யே. ஜயத்யாஸ்ருத சந்த்ராஸத்வாந்த வித்வம்சனோதயஹ பிரபாவான் சீதயா தேவ்யா பரம வ்யோம பாஸ்கரஹ யஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சர்வேபியஹ நமஸ்காரஹ. ரகுவீர கத்யத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு 11வது சூர்ணிக்கை. பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலிதா தனுதர விசிக விதாடன
விகடித விசராரு சராரு தாட்டகா தாட்டகேயா. இதுல ரெண்டு விதமான பாட்டம் இருக்கு. இன்னைக்கு நாம சொல்றது சொல்லிட்டு இருக்கிறது இதை ரெண்டாக்கி சொல்றோம். பிரணத ஜன விமத விமத விமதன துர்லலித தோர்லலிதா, இது ஒரு சூர்ணிக்கையாகும். தனுதர விசிக விதாடன விகடித விசராரு சராரு தாட்டகா தாட்டகேயா, இது ஒரு சூர்ணிக்கையாகவும் இன்னைக்கு லோகங்கள்ல பிரசித்தமா இருக்கு. இன்னைக்கு கிரமத்துல வச்சுட்டு இருக்கோம், இப்படி வச்சுட்டு இருக்காள். ஆனால் பிராச்சீனப்படி பிரிவாள் பிராச்சீன வியாக்கியானங்கள்ல எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னா, இத நீண்ட கத்தியமாகத்தான் பண்ணியிருக்கா. ஏன்னா ஒரே விஷயத்தை தெரிவிக்கிறபடினால நீண்ட கத்தியமாகவே பண்ணியிருக்கா இந்த விஷயத்த. ஆகையினால ஒரே கத்தியம் பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலிதா தனுதர விசிக விதாடன விகடித விசராரு சராரு தாட்டகா தாட்டகேயா, இது பர்யந்தம் ஒரே மாதிரி. போன சூர்ணிக்கையினால அஸ்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்ணார் விஸ்வாமித்ரர் அப்படின்னு தெரிஞ்சிடும். சுப்பிரபாதங்கள்லாம் பாடி அஸ்திரங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி அவரை சித்தாசிரமத்துக்கு யாக சம்ரக்ஷணத்துக்காக அழைத்து கொண்டு போகிறார் அப்படின்றத போன சூர்ணிக்கையில நாம பார்த்தோம். இந்த சூர்ணிக்கைகள்னால ஒரு கேள்வி ஏற்படுறது. சுவாமி தேசிகன் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு இந்த சூர்ணிக்கையை ஆரம்பிக்கிறதாகவே அவதாரிக்க பெரியவாள் பண்ணப்பட்டிருக்கு, பெரியவாளால பண்ணப்பட்டிருக்கு. விஸ்வாமித்திரருடைய அஸ்தபலத்தினால்தான், அஸ்திர பலத்தினால்தான் சக்கரவர்த்தி திருமகனுடைய ஜெயம் இருந்தது அப்படின்னால், பாகுபல பராக்கிரமகான்னு அவனுக்கு பிரசித்தமா இருக்கிறப்போ அவனுடைய பாகுபலமானது இல்லையா அப்படின்னு கேள்வி. அவனுடைய பாகுபலம் இல்லாமல் வெறும் அஸ்திரபலத்தினால மட்டும்தான் பெருமாள் தாடகாவதமோ மாரீச்ச சுபாகுவதமோ பண்ணா அப்படின்னால், அவனுடைய புஜபல பராக்கிரமங்களுக்கான ஏற்றம் எங்க சொல்லப்படும் அப்படின்னு கேள்வி. அப்போ பிரணத்தஜன கேள்வி கேட்டது, ஆசிரித ஜனங்களுக்கு விமத்தர்களாக இருக்கக்கூடிய சத்ருக்கள் அவளை மதனம் பண்றது ஜெயிக்கிறதுன்றதுல இப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியம் தனக்கே இல்லாதப்போ, எப்படி ஸ்வதஹா சாமர்த்தியமானது இல்லாதப்போ அஸ்திரங்கள்னால சாமர்த்தியம் கிடைத்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பெருமாள் சாது பரித்ராணம் அதேவ விநாச துஷ்கிருதம்லாம் சொன்னோம். அப்படி இருக்கிறப்போ தாட்டகையும் தாட்டகேயர்களையும் வதம் பண்ணான் பெருமாள் அப்படின்னால், அவனுடைய புஜபல பராக்கிரமத்தினாலே வதம் பண்ணானா, இல்ல அஸ்திர சஸ்திரங்கள்னால அஸ்திர வித்தியைகளை விஸ்வாமித்திரிடத்திலே பெற்றதுனால வதம் பண்ணானா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த சூர்ணிகையை தேசிகன் ஆரம்பிக்கிறார். அப்போ பிரணத ஜன விமத விமத்தன துர்லலித துர்லலிதா, பிரணத்த ஜன ஆசிரித்தர்களுடைய ஆசிரித்தர் தன்னை அண்டினவர்களுடைய கட்டத்தை போக்குவதன்றது அவனுக்கு ஸ்வதாவே கிடைக்கக்கூடிய ஒன்று. அவனுடைய சுவாபாவிக தர்மம் ஆசிரித்த வாத்சல்யம்ன்றது. இந்த சுவாபாவிக தர்மத்தை பற்றிதான் பல இடங்கள்ல நாம பறக்க பேசியிருக்கோம். அப்படி பறக்க பேசின ஒரு விஷயத்தை மாற்றி பேசுவது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆகையினால விமத விமத்தன துர்லலித துர்லலிதா, விமத விமத்தன சத்ருக்களுடைய சத்ருக்களை மதனம் பண்றதுக்கு துர்லலித துர்லலிதா, துர்லலித அப்படின்னா உக்ரமாக இருக்கக்கூடிய காத்து கொண்டு இருக்கக்கூடிய, எப்படா சாது பரித்ராணம் பண்ணுவோம், எப்படா சாதுக்களை ஹிம்சிக்கக்கூடிய ராட்சசர்களையோ மற்றவர்களையோ எப்ப ஒழிப்போம் அப்படின்னு புஜபல பராக்கிரமத்தோட ரகுவீரன் காத்து கொண்டு இருக்கிறானாம். அதுதான் சுவாமி தேசிகன் இங்க சொல்றது. அது சொல்லும் போது த
தனு தர விசிக விதாடன விகடித விசராறு சராறு தாட்டகா தாட்டகேயா தாட்டகேயவுன்னு சொல்லணும், தாட்டகேயாக இருக்கு. தாட்டகா அவ தாட்டகைன்னு ஒருத்தி, தாட்டகேயவ் சுபாகு மாரீச்சன் ரெண்டு பேர் அவளுடைய மகர்கள். அதுவும் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய தீக்ஷணங்களா இருக்கக்கூடிய அம்புகளை கொண்டு விதாடன விசேஷமாக எய்தபடினாலே விகடித்த விசராறு சராறு, அதாவது அவர்களாலே அடித்து ஹிம்சிக்கப்பட்ட சாதுக்களான அஜாத சத்துருக்களாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்ராதி முனி ஜனங்களுக்கு ஒரு ஒரு பாக்கியத்தை கொடுத்தபடினாலே அப்பேற்பட்ட ரகுவீரன் சக்கரவர்த்தி திருமகன்னு அவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு இந்த சூர்ணிகையில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ராமாயண கதைப்படி பார்த்தால் தாட்டகையினுடைய வதம் இருக்கு, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும் பெருமாள் விஷயத்துல. நேத்தைக்கு கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தது உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம்னு பார்த்தோம். ரொம்ப ஆன்னிக்கெல்லாம் முடிச்சாச்சு, மேல போகலாம்னு கிளம்புறார் விஸ்வாமித்ரர். ராத்திரி வந்து சேர்ந்துறா ஒரு இடத்துல, இந்த ஊர்ல ராத்திரி தங்கலாம்னு சொல்றார். இந்த ஊருக்கு காமாசிரமம் அப்படின்னு பேருன்னார். அது என்ன காமாசிரமம்னு என்ன பேரு அப்படின்னா, அந்த இடத்துலதான் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணான்னு காளிதாசன் எழுதுறான். கேனாபி காமேன தபஸ்தசார குமார சம்பவத்துல வருது. பரமேஸ்வரன் தபஸ் பண்றான், தபச கெடுக்கணும்னு இந்திரன் நினைக்கிறான். இந்த இந்திரன் என்ன பண்ணாலும் கெடுத்துருவான், அஸ்வமேத யாகம் பண்ணால் குதிரையை ஓட்டின்னு போயிடுவான், தபஸ் பண்ணால் அதை கெடுக்கிறதுக்கு வேண்டியவாளை அனுப்புவான். ஒன்னே ஒன்னு பண்ணா மட்டும் அவனால ஒன்னும் பண்ண முடியாது. தாரக மந்திரம் ராம நாமத்தை ஜபித்து கொண்டிருந்தால் யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்றது பெரியவாளுடைய திருவாக்குலன்னு நமக்கு தெரியுது. தேவேந்திரனை வந்தான், இந்த தபச கெடுத்தாதான் முடியும் அப்படின்னா, உடனே இந்திரன் மன்மதனை ஏவி விடுறான். மன்மதன் வந்துட்டான். காளிதாசன் சொல்றான், தவ பிரசாதாத் குசுமாயுதோபி சகாயம் ஏகம் மதுமேவ லப்துவாம் குர்யாம் ஹரஸ்யாபி பினாகபானேஹே தைர் அத்யுதம் கே மம தன்வி தன்வினோத்தி நோன்யேம். எப்படி இருந்தாலும் என்னுடைய பானம் இருக்கு, அந்த பானம் எலும்புகளால பண்ணப்படல, இரும்பால பண்ணப்படல, பிளாஸ்டிக்கால பண்ணப்படல, இல்ல இன்னைக்கு சொல்றமே எவர் சில்வரால பண்ணப்படல, குசுமாயு தோப்பி என்னுடைய பானம் எப்படிப்பட்ட பானம், பூக்கள்னால பண்ணப்பட்ட பானம், அது என்ன என் இதயத்தை தொலைக்குமா அப்படின்னு கேக்குறியா சிவபெருமானே, உன் இதயத்தை தொலைக்கும், தொலைக்க வைப்பேன், ஏன்னா உன்னுடைய அனுகிரகம் இருக்கிற பட்சத்துல. இந்திரன்ட்ட சொல்றான், பெருமாள் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கிற பட்சத்தில் அவருடைய சித்தத்தையே கலங்கும்படி என்னால பண்ண முடியும்னு இந்திரன்ட்ட சவால் விடுறான் மன்மதன். இந்த மன்மதன் அம்பு போட்டான்னா யாராலையும் தப்பிக்கவே முடியாது. என்ன சீபாஷ்யம் வாசி விவேக ஞானம் இருந்தாலும் சரி, சுவாமி தேசிகனே சொல்றாரு சங்கல்ப சூரியோதயத்துல, குவலய நயனானாம் கௌணித்தே லோச்சனே சரணயதி விவேகாம் விவேக காந்திசம் காந்தி சீகாம். எல்லாருடைய மனசும் ஒரு சேர கலங்கி போயிடும்ன்ற. அப்படி வந்தா இந்த ஊரை பத்தி சொன்னார், அங்கிருந்து அழைச்சிட்டு வர்றார், காமாசிரமத்துல ரிஷிகள்லாம் இருக்கா, ராத்திரி இங்கேயே தங்கலாம்னு சொல்றார், கார்த்தால எழுந்து கிளம்பிடலாம் அப்படின்னா ஒரு வனத்துக்கு போறா, வனத்துல யாருமே இல்லை. தத்வனம் பரிபப்ரச்சதாம், இந்த வனத்துல ஒருத்தருமே இல்லையே ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டாராம் ராமன். தாட்டகா நாம பத்ரம் தே,
ஏப்பா யாரும் இல்ல, இங்க தாட்டகைன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்னு ராமாயணத்தை சொல்ல வால்மீகி சொல்றாரு. தாட்டகைய வதம் பண்றதுக்காகத்தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன், அவன் என்னுடைய யாகங்களை கெடுத்துட்டு இருக்கா. தாட்டகையும் அவருடைய இரண்டு மகன்களும் என்னுடைய யாகத்தை யாகங்களை கெடுக்கிறான்னு சொன்னாராம். யாரு அந்த தாட்டகைன்னு பெருமாள் கேட்டாராம். அதுக்கு தாட்டகை யாருன்னு சொல்றார். ரொம்ப அழகா இருக்கும் ராமாயணத்துல சொல்லப்படுறது, அவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நாம முதல்ல. அவள் ஒரு ஸ்திரீ, ஸ்திரீனாலயா இவ்வளவு தொந்தரவும் ஏற்படுறது. அவள் யாருன்னு தெரிஞ்சுட்டு பேசுனாராம். பூர்வம் ஆசீத் மகாயக்ஷா சுகேதுர் நாம வீரியவான் அனபத்ய சுபாச்சாரா சசதே பே மகத்தபா பிதாமஹஸ்து சுப்ரீதா தஸ்ய யக்ஷபதே ததா கன்யாரத்னம் ததௌ ராம தாடகாம் நாம நாமதா. முன்காலத்துல சுகேது அப்படின்னு ஒரு யக்ஷன் இருந்தான். அவன் சுபாச்சரன், நல்லதான விஷயங்களையே ஆச்சரிக்கக்கூடியவன், நல்லவன் ரொம்ப. அந்த யக்ஷனுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டான். பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணான். பிரம்மா வந்தார். யார் வந்தார்? ரொம்ப நாள் தாமரை பூல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு வயசான கிழவன் போல ஒரு தோற்றத்தோடு வந்தார். கம்பன் சொல்றான், அருமறை கிழவன் வந்துன்றான். ஒரு சிறுவர் இன்மையால் பிரம்மா வந்துட்டார்னு சொல்றான் கம்பன். பிரம்மா வந்து கேட்கிறார், என்ன ஓணும்? இவன் கேட்டானா, சுகேத்து குழந்தையே இல்லையே, உனக்கு பிள்ளை புத்திர பாக்கியமே கிடையாதே, நீ பிள்ளைய கேட்கறியே? நான் உன்னுடைய ஜாதகத்தெல்லாம் நான் பூர்த்தியா பார்த்துட்டேன், பிள்ளையே இல்லைன்னாராம். அப்ப சுகேத்து கேட்டானா, பிள்ளையே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணும் சுவாமின்னா. ரொம்ப சிரமப்பட்டு வேற நீ தபஸ்லாம் பண்ணிருக்க, இருந்தாலும் உன் ஜாதகத்துல பிள்ளை வரன்றது இல்ல, மைந்தர்கள் கிடையாது, உனக்கு ஒரு மகள் உண்டுனா. கம்பராமாயணத்துல சொல்றாரு இது, மைந்தர்கள் இல்லை ஒரு மகள் உண்டன்றாம். ஒரு மகள் உண்டுவானா? ஒரு பொண்ணு பிறந்தா நான் என்ன பண்ண முடியும்? கேத்து இருக்கான் ஸ்தானத்துலன்னு வேற சொல்றீங்கோ, அந்த பொண்ணு வேற கருப்பா பிறப்பாளே, நான் எப்படி இருக்கேன்? கன்யாரத்னம் ததௌ ராம தாடகாம் நாம நாமதாம் ததௌ நாக சகஸ்ரஸ்ய பலம் சாஸ்ய பிதாமஹா. அவளை பொண்ணு வச்சுட்டு நான் எப்படி காப்பாத்துவேன்? நான் எங்கேயாவது போயிட்டேன்னா அவளை எப்படி காப்பாத்துறது? அவளோ குழந்தை, அவளை எப்படி இருப்போங்கோ? ஒரு பொண்ணு வந்து இந்த வனத்துல இருக்க முடியுமா? எனக்கு யாருமே உறவு கிடையாது, என் பொண்ணை யாரு பார்த்துப்பான்? தனியா ஆத்துல விட்டுட்டு எப்படி நான் போக முடியும்? இந்த பொண்ணு தனியா இருந்து பயந்து போவாளே, எப்படி நான் குழந்தைய வளர்ப்பேன்? பயப்படாதேன்னு சொல்றார் பிரம்மா சுகேத்துவ பார்த்து. நான் உனக்கு 1000 யானை பலம் தரேன் அந்த பொண்ணுக்கு, பயப்படாது. ததௌ நாக சகசிராபியாம் சகசிரஸ்ய பலம். ஒரு பொண்ணுக்கு 1000 யானை பலத்தை நான் தரேன். அப்ப பாருங்க, ஒரு பொண்ணுக்கு 1000 யானை பலம் இருந்தால் அந்த தேசம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அந்த பொண்ணு 1000 பலத்தோ யானை பலத்தோட வளர்றாவோ, அவளுக்கு விவாக வயசு வருது. அத 12 ஒருத்தன், அவன் ஒரு மகானுபாவன். வால்மீகி சொல்றார், ஜம்பபுத்ராய சூந்தாய ததௌ பார்யாம் யசஸ்வினீம். ஜம்பன் ஒருத்தன், அவனுக்கு புத்திரன் சுனந்தன் ஒருத்தன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறா. அவனுக்கு அந்த கல்யாணம் பண்ணிட்டு தாடகைக்கும் சுனந்தனுக்கும் மாரீசன் ஒரு புள்ள பிறக்கிறான். சுனந்தன் ஒரு காலத்துல அகஸ்தியர் இடத்துல அபச்சாரப்படுறான். அகஸ்தியர் அவரைய சபிச்சுட்டார். ஆம்படியான சபிச்சபடியினாலே 1000 பலம் யானை பலம் உண்டோ இல்லையோ, அகஸ்தியர்கிட்டயே தாடகை சண்டைக்கு போறான். இவள் ஒரு யக்ஷினி. இந்த யக்ஷினிய பார்த்து, ராட்சசியா போக வேண்டியது, உன் பிள்ளைகளும் ராட்சசியா போகணும் அப்படின்னு சபிச்சுட்டாரான். கம்பன் சொல்றான்,
முன் உலகு கழித்த முனி தந்த உயிர் எல்லாம் தம் உணவு என கருது தன்மையினால் மைந்த என் இனி உணர்த்துவது இனி சிறிது நாளில் மண்ணியர் அனைத்தையும் வயிற்றின்ிடும். அப்படிப்பட்ட பூமியில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாத்தையும் தன் வயிற்றிலே இடக்கூடிய அளவுக்கு அவளுக்கு ஒரு பராக்கிரமம் வந்துருத்து ராட்சசியா இருக்கிறபடினால அவளை கொல்றதுக்காக நான் உன்னை அழைச்சின்னு வந்திருக்கேன். பெருமாள் பாக்குறான், இங்கே இருந்து என்ன கூட்டிட்டு வந்தீங்கோ, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜா ஏச்சேமே தபசிஸ்திதாக அப்படி எல்லாம் சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்கோ. நான் வேத பராக்கிரமன் சாஸ்திரிக சமதிகம்யன் ஸ்ரீமன் நாராயணனே நான் தான் எல்லாம் சொன்னீங்களே, கடைசியில ஒரு ஸ்திரீ வதம் பண்றதுக்கா என்ன அழைச்சிட்டு வந்தீங்கோ, வேற எதுவும் இல்லவே இல்லையா, ஸ்ரீவதம் பண்றதுக்காக மட்டுமா நான் இங்க இருக்கேன், ஸ்ரீவதம் பண்றதுக்காகவா நான் இங்க வந்திருக்கேன், நான் பிறந்திருக்கேன், நான் எப்படி ஸ்ரீவதம் பண்றது? உடனே இவர் இதற்காகத்தான் யோசிக்க, பெருமாள் அதற்காக யோசிக்கல, அதற்காகத்தான் யோசிக்கிறாரோ அவளும். இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லேடிஸ் பஸ் எல்லாம் பார்த்தால், அதாவது இந்த பஸ் எல்லாம் பீக்க பஸ் எல்லாம் பார்த்தால் ஜென்ஸ் சீட்ல ஸ்திரீகள் உட்கார்ந்துட்டு இருப்பா, அவளை நாம எழுந்துக்க சொல்ல முடியாது, அது ரூல் கிடையாது. ஆனால் லேடிஸ் சீட்ல நாம உட்கார்ந்தால் கண்டிப்பா எழுப்பிடுவா, அவளே வந்து எழுந்துருங்க திஸ் இஸ் லேடிஸ் சீட் அப்படின்வா. ஆனா அவ ஜென்ஸ் சீட்ல உட்கார்ந்தா என்ன இப்போன்னு கேட்பா, நாங்க இங்க உட்காரக்கூடாதான்னு கேட்பா. பக்கத்துல இருக்க நாலு பேரும் அப்ப முன்னாடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிதான் பேசுவேன்னு அவன் வாட உட்கார்த்தவா நீ நின்று வாய்ப்பான்னு. ஏன்னா உடலளவுல ஸ்திரீகளுக்கு பலம் கம்மி, ஆகையினால ஸ்திரீகளை தவறாக பேசுறதுன்றது எப்பவுமே ரொம்பவே தப்பு. எப்பவுமே எந்த கண்ணோட்டத்திலையும் எந்த ஸ்திரீயும் நம்ம தப்பா பேசக்கூடாது, அவளுடைய சிச்சுவேஷன். அதனால ஒரு பொழுதும் பெரியவாள் இது அனுமதிக்கவே இல்லை. நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகத்தின்னு அவளுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொன்னது கூட எல்லாரும் இப்ப தப்பு புரிஞ்சுட்டு இருக்கா. அவள் ஏன் சுதந்திரம் இல்லை அப்படின்னா ஒரு புருஷனாலே அவள் ரட்சிக்கப்படணும். பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி எவ்வனே ரக்ஷந்தி புத்திராக வார்த்தக்கே அப்படின்னு சொன்னா. நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகத்தி ஒருவராலே ரட்சிக்கப்படணும், அப்பாவாலே ரட்சிக்கப்படணும், கணவனாலே ரட்சிக்கப்படணும், வயதான காலத்திலே பிள்ளைகளால ரட்சிக்கப்படணும்னு அவ ஒரு புருஷனாலே ரட்சி அப்ப புருஷனாலே ரட்சிக்கப்படணும்னா அவளுக்கு சுவாதந்திரியம் இல்லைன்னு ஒரு பொழுதும் அர்த்தம் கிடையவே கிடையாது. அவளுக்கு சுவாதந்திரியம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அவள் ரட்சிக்கப்பட வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள், ஆகையினால புருஷனுடைய கடமை அவளுக்காக வாழறதுதான் புருஷனுடைய கடமை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீய வதம் பண்றதா அப்படின்னால் ஸ்திரீகள் அபலைகள், அவளுக்கு உபச்சாரம் தானே பண்ணணும்னு பெருமாள் நினைக்கிறாரு போலும். இது தகுமான நினைச்சுண்டு விஸ்வாமித்திர சொல்றாராம், வால்மீகி சொல்றார், நகிதே ஸ்ரீவத கிருதே கிருணா காரியா நரோத்தமாம் சாதுர்வர்ணிதார்த்தாய கர்த்தவியம் ராஜசூனுனா. ஸ்ரீவதம் பண்றேன்னு நினைக்காத, நான்கு வர்ணங்களுக்கும் ஒரு ஹிதத்தை பண்றதுக்காக, அதாவது தேவ தெரிய மனுஷ ஸ்தாவராத்மகமாக இருக்கக்கூடிய நான்கு வர்ணத்துக்கும் ஒரு ஹிதத்தை பண்ணணும்னா ஸ்ரீவதம் பண்ணிதான் ஆகணும். அநேகம் பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. பிருகு பத்னிய விஷ்ணு கொன்னுருக்கார், ஆகையினால ஒரு உதாரணத்தோட வால்மீகி இங்க நிரூபிக்கிறார் ஸ்ரீவதத்தை பத்தி யோசிக்காதேன்னு சொல்லி. ஒரு பெண் புலி ஊருக்குள்ள வந்துருத்து, அந்த பெண் புலி ஊர்ல இருக்கிறவா எல்லாரையும் அடிச்சு சாட்டுன் இருக்கு. ராமா அந்த பெண் புலிய கொல்லாமல் நீ நிக்க வச்சு பார்த்துன் இருப்பியா அப்படின்னு கேக்குறார். உடனே ராமன் சொல்றான், பிதிருவச்சன நிர்தேசாத் பிதிருவச்சன கௌரவாத் வச்சனம் கௌசிகசேதி கர்த்தவ்யம் அபிசங்கயா. எவ்வளவு அற்புதமான ஸ்லோகம் பாருங்க, வால்மீகியோட ஸ்லோகம். அப்பா சொல்லியிருக்கார் சுவாமி எனக்கு, பித்ருவச்சன நிர்தேசாத்து பித்ருவச்சன கௌரவாத்து வச்சனம் கௌசிகசிய. அப்பாவுடைய வார்த்தையை காப்பாற்றணும், அப்பாவுடைய வார்த்தைகளை நிலைநாட்டணும் அப்படின்னா கௌசிகனுடைய வார்த்தையை நீ நிலைநாட்டணும்.
கௌசிகனுடைய வார்த்தையை நீ கேட்கணும், கர்த்தவியம் அபிசங்கையா, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் கேட்கணும். உடனே அவள் கிளம்புறா, பூமியில காலை வைக்கிறா, தாட்டகை வந்தா கல்ல வாரி இறக்கிறா. கல்ல வாரி இறைச்ச உடனே கம்பன் சொல்றான், ரொம்ப அழகா சொல்றான் கம்பன், அவளை வதம் பண்ணியே தீரணும் அப்படின்னும் போது வதம் பண்றார். சொல்லொக்கும் கடிய வேகம் சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைர குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. ராமனுக்கு ஒரு விசேஷம், தாடகைக்கு ஒரு விசேஷம். இவன் கரிய செம்மல், அதாவது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துறான். இவனும் கருப்பு தான், அவளும் கருப்பு தான். இவன் கரிய செம்மல், அழகானவன், கார்மேக வண்ணன், நீலமேக சாமலன். அவ அப்படி இல்ல, அல்லொக்கும் நிறத்தினால் மேல் இருட்டு எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாவோ. நாம் பேசினா எப்படி உங்க காதுல உடனே விழறதோ அது மாதிரி சொல்லுக்கும் கடிய வேகம் சுடுசரம். இவன் பானத்தை எடுத்து விட்டா அவன் மார்பிட போயிடுச்சு என போயிட்டே புரிஞ்சுட்டான். சுவாமித்தர் ரொம்ப சந்தோஷம். மாரிச்சன் சுபாகுன்னு வந்தான். அவ ரெண்டு பேரையும் ஒருத்தனை வாயவிய ஆஸ்திரம், ஒருத்தன ஆக்னேய ஆஸ்திரத்தோட அடிச்சு அமிச்சான். சுபாகுவை ஓட ஓட கொன்னார். மாரிச்சனை பித்திருக்காரியம் பண்றதுக்காக நிறுத்தி வச்சாருன்றா வியாக்கியானத்துல. பின்னாடி காருக்கு அவனால, அவனும் இவர் பானத்துக்கு தான் அடிபட போறான், பின்னாடி காரணம் ஆகணும்னு விட்டு வச்சாருன்னு சொல்றா பெரியவாள். ஆனால் சில பெரியவாள் என்ன பண்றா வியாக்கியானத்துல, பித்திருக்கைங்கரியம் நீக்க கூடாது இல்லையா, தாட்டகைக்கும் சுபாகுக்கும் அவன் பித்திருக்கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக நிறுத்தி வச்சான், போ பொழைச்சு போன்னு நிறுத்தி வச்சார் ராமன்ற. அஸ்திரங்கள் வால்மீகி பிரகாரம் பார்த்தால் இங்கதான் அஸ்திர உபதேசங்கள்லாம் நடக்கிறது. அஸ்திரங்கள்லாம் ராமனுக்கு உபதேசம் பண்றார். ராமன் கேட்டுக்கிறார், ஒரு ஒரு தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி அப்படின்னு ஒண்ணுமே சொல்லவே இல்லை, அப்படியே நின்று எல்லாத்தையும் உபதேசம் மொத்தம் பெற்றிருக்கிறான். சரி லக்ஷ்மணா வா, உனக்காவது உபதேசிக்கிறேன்றானா வால்மீகி சொல்றார். உடனே சுவாமி தேசிகன் பரமத பங்கத்துல சொல்றார், கும்பிடுவார் ஆரென்று தேடுகின்றார் குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார். எல்லாம் யார் தான் கிடைப்பான் உபதேசத்துக்குன்னு பாக்குறா, யாரா ஒருத்தர் கிடைச்சா சொல்லி வச்சுடலாம். லக்ஷ்மணன், நான் எங்க முத்தண்ணா கிட்டே கேட்டுக்கிறேன், உமகிட்ட வானான்னு. அப்படி இந்த சூர்ணிகையானது தாட்டகாவதத்துல பால்ய தசையில சஹத்வா ராட்சசான் சர்வான் கோரான் யஜ்யான் ரகுநந்தனா ரிஷிபிக் பூஜித தத்ர யதேந்திரோ விஜயோ விஜயே புரா. சஹத்வா ராட்சசானு கோரானு யஜ்ஞானு ரகுநந்தனஹா அப்படின்னு பால்ய தசையிலே ரிஷிகளாலே பூஜிக்கப்பட்ட தாட்டகா தாட்டகேயர்களை வதம் பண்ண உனக்கு தேவர்கள்லாம் புஷ்பமாரி பொழிந்தார்கள், அப்படிப்பட்ட உனக்கு கண்ணெச்சில் பட்டு விடாதோ அப்படின்றதுக்காக ஜெய ஜெயா அப்படின்றோடு சேர்த்து இங்க சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கைய சொல்றார். இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு அகல்யா சாப விமோச்சனம். தாசன்.